the pouring of flowers are ஆமாண்டா உன்ன மாதிரி அழகா பூத்துருக்கு. என்னடா உள்ள ஏதோ உருட்டுற சத்தமா கேக்குது. அம்மா எங்க? அடி மம்மி தான் கிச்சன்ல உடுத்திட்டு இருந்தாங்கடா. என்ன என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு? ஆமாண்டா ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டேன். கேஸ் தீந்ததும் போதும் விறகு அடுப்பில் சமைச்சு எல்லா பாத்திரத்துலையும் கறி பிடிச்சிருச்சு. பாருங்க எல்லா பாத்திரம் எப்படி இருக்குன்ட்டு. சரி சரி கேஸ் புக் பண்ணியாச்சுல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வந்துடும். ஆமாம் ஆமாம், கேஸ் வர்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன். என்னடா இங்கேயே கழுவ போற? ஆமாம், கிச்சனில் ஒரு பாத்திரம் கூட விடாமல் எல்லாத்தையும் கழுவ போட்டிருக்கீங்க. அத்தனையும் நின்று கழுவுனா என் இடுப்பே ஒரு வழி ஆயிடும். அதான் இங்கே உட்காந்து கழுவ போகிறேன். ஆத்திரங்களூருக்கு கொஞ்சம் தண்ணியாவது எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்க? தோ வந்துட்டேன். அவ்வளோதானடா, வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுடா. அப்படியே கொஞ்சம் பாத்திரங்கள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்னடா செல்லம், நானே சார் கேஸ் வந்திருக்கு. ஐயா கேஸ் வந்திருச்சு. அப்பா கேஸ் வந்திருச்சா? இல்ல வேளை கேஸ் வந்திருச்சு. நல்ல நேரத்துல வந்துச்சு, இல்லாட்டி என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. போய் எம்டி சிலிண்டரும் கேஸ் புக் எடுத்து கொடுங்க. இதோ போய் எடுத்து கொடுக்கறேன்டா. இந்தாப்பா எம்டி சிலிண்டர். சார் கேஸ் 850 ரூபா சார். கேஸ் புக்கும் எடுத்துட்டு வாங்க சார். என்னது 850 ரூபாயா? டே நீ பேசாம விறகடுப்புலயே சமடா. ஆமாமா, விலைவாசி ஏறிட்டே போனா கடைசியில இததான் பண்ணணும். சரி ராதா கேஸ் வாங்கி வைங்க. இந்தாப்பா கேஸ் புக்கு. இந்தாங்க சார் என்ட்ரி போட்டாச்சு. இந்தாப்பா காசு. இருங்க சார் சேஞ்ச் தரேன். டேய் கேஸ் வாங்கியாச்சு, என் தலையை புட்டின் மேல் உருட்டாதடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிவ் அவே க்வெஸ்சன் என்னென்னா, பார்பி வெட்டிங் செலிப்ரேஷன்ஸில் அவங்க மொத்தமாக எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்தாங்க? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.